பேச முடியும். இப்போ நம்ம W4ன்ற மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாடல் வந்து ப்ளோயர் பண்ணுங்க, ப்ளோயர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர், அதாவது நம்ம ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ரெகுலேட்டர் தான். இந்த ரெகுலேட்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மில் இருந்து மீடியம் ஹை அந்த மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். நான் வேணுன்றப்போ சிம்மு மீடியம் ஹை கெப்பாசிட்டியும் ஏற்றிக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு கேஸ் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் எப்படி சிம்மு மீடியம் ஃப்ளேம் குறைக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடலாம். அதே மாதிரி கேஸுக்கு தான் நம்ம பயப்படணும், வெடிக்குமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சுத்தமாக வெடிக்கிறதுக்கான சான்சஸோ எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே க்ளோ, உங்களுக்கு எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபயர் வந்து எப்படி க்ளோ ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமே இருக்கா, நம்ம ஈஸியாக குக் பண்ணலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி இல்லாமல் எப்படி குக் பண்ணுறது அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எந்த கேஸுமே இல்லாமல் வெறும் வுட் மட்டும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை போட்டிருக்க பாருங்கள், எந்த ஃப்ளேமில் நம்மளுக்கு பயங்கரமாக நெருப்பு வந்துட்டுருக்கு. இது வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 8-10 kg வரைக்கும் இதில் குக் பண்ணலாம். ஹோட்டல் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்டிங் மெட்டீரியல் வந்து சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு சல்லடை ஒன்று வரும், அந்த சல்லடையும் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தான். இது வந்து எந்த எதுக்கு இந்த ட்ரேன் பார்த்தீங்கன்னா, இது உட்டு போடுறதுக்கான ட்ரே. கட்டை வந்து இந்த பக்கமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நோத்திக்கலாம். இது கீழே இந்த ட்ரே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே போடுற கட்டை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேஷை கீழே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேஷை கீழே வந்துடுறதால நமக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக எல்லாமே இருக்கும். நம்ம எடுத்து அப்பப்போ போட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃப்ளேமோட கெப்பாசிட்டி பாருங்கள், நம்ம பயங்கரமாக குக் பண்ணலாம். 10 kg வரைக்கும் தாராளமாக, 10 kg மேலே கூட குக் பண்ணலாம். நான் தாராளமாக அழகாக குக் பண்ணலாம்.